ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி பாட்டி வீடு அந்த கான்செப்டில் தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுனாலே பாட்டி வீடுன்னு பெட்டியை கட்டிட்டு கிளம்பிடுவோம். பாட்டி வீடு போனாலே அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொந்தக்காரங்க, அப்படி இப்படின்னு செம்ம என்ஜாய்மெண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, பாட்டி கையில் நல்ல சாப்பாடு, பாட்டிக்கில் நல்ல பலகாரம், இப்படின்னு ஒரு புடி பிடிச்சிருவோம். அதே ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஆகிடுச்சுன்னா வர்றதுக்கே மனசு இருக்காது, அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவோம். ஒரு காலத்தில் விருந்து வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம குடும்ப உறவுகளை பார்க்க போகிறதுக்கு நேரத்தை ஒதுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அதெல்லாம் இருக்கான்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் இருக்குது. பொதுவாக பாட்டி வீடுன்னு சொன்னால் அப்பா அம்மாவோட அம்மைக்கு அம்மா தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அம்மாவோட அம்மா வந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்க. எல்லாருக்கும் பாட்டி வீட்டில் வளர்ந்த அனுபவம் இருக்கும். உங்களுடைய அனுபவங்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி ஏன் பாட்டி வீட்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் குறைஞ்சி போச்சுன்னா, இன்றைக்கி பாட்டிக்கு வீடு இருந்தாலும் பாட்டிக்கே அந்த வீட்டில் இடம் இல்லாத சூழ்நிலை தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பணம் வரவுகள் வர ஆரம்பித்தோடனே எல்லாரோட மனசும் அப்படியே சுருங்கிடுச்சு. பணத்தை பார்த்த மனசை இன்றைக்கி விருந்தாள்னு சொன்னாலே அப்படியே திரிச்சு ஓடுறான். இப்போல்லாம் பாட்டி வீட்டு போனாலே ஏதோ சொத்து திருடுற மாதிரியே பார்க்குறாங்க. அதனாலேயே இவங்க வீட்டுக்கெல்லாம் போகணுமாடா அப்படின்னு ஒரு மனநிலையும், இவெல்லாம் எதுக்கே நம்ம வீட்டுக்கு வரான் அப்படின்னு ஒரு மனநிலையிலையும் மக்கள் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, பாட்டிக்கே இன்றைக்கி ஒரு வேளை சோறு கொடுக்க கஷ்டப்படுறாங்க. இதில் நமக்கு வேறு சமைச்சு போடணுன்னு என்ன, அவங்களுக்கு என்ன தலையெழுத்தான் என்ன? இப்படியே குடும்ப உறவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிட்டு வருது. இந்த குடும்ப உறவுகள் இன்னும் பழைய மாதிரி மாறணும்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நாக்கல் மீன்ஸ் 2.0 ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ அப்டேட்டுக்கு மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு போங்க.